ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய வாரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்திற்கும் நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக யோபான் எழுதின சுவிசேஷம் 16:20. யோபான் எழுதின சுவிசேஷம் 16:20. கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தினுடைய ஆரம்பம் இரண்டு முறை மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார், உறுதிப்படுத்துகிறார். மெய்யாகவே மெய்யாகவே அப்படியே வந்துட்டு கீழே வரும்போது, நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் துக்கப்படுவீர்கள். பல நேரங்களில் ரட்சிக்கப்பட்டவர்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, பைபிளில் உள்ள ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஒரு வார்த்தையை வச்சுட்டு ஆண்டவர் என்கிட்ட இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு அப்படி சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் துக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் ஒருத்தர் பார்த்தா என் வாழ்க்கை முழுக்க இப்படி தானா அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க. ஆண்டவர் எந்த இடத்துல சொல்கிறாருங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அந்த வார்த்தை அல்லனா அந்த வரி அல்லனா அந்த வசனத்துக்கு மேலே கீழே என்ன கான்டெக்ஸ்டில் அது இருக்குது என்கிற புரிதல் நமக்கு வேணும். இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த முக்கியமான வசனத்திலும் மெய்யாகவே மெய்யாகவேன்னு ஆண்டவர் ஆரம்பிச்சுட்டு அப்படியே கீழே வரும்போது நீங்கள் துக்கப்படுவீர்கள் அப்படின்ட்டு முடிக்கலை. என்ன சொல்கிறார், நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த வசனத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நான் அடிக்கடி சொல்வேன், அது மலர் பாதை அல்ல, முள்ளுகள் நிறைந்த ஒரு பாதை தான் நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, கஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இவைகளை தாண்டுகிற பொழுதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையை நம்முடைய கண்கள் காணும். அப்படித்தான் வேதத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அப்படிப்பட்ட சம்பவங்களை நம்மால் பார்க்க முடியும். கர்த்தர் நல்லவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் துக்கப்படுவீர்கள்னு சொல்லிட்டு துக்கம் உண்டு ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை துக்கத்தோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், கஷ்டத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம், குழப்பத்தோடு அடுத்து என்ன செய்வது என்று அறியாத ஒரு நிலையில் இருந்தும், சரீரத்தில் பலவீனத்தோடும் சந்தேகத்தோடும் இது என்னமாய் முடியும் என்கிற பயத்தோடும் கலக்கத்தோடும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு நல்ல செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சில மாற்றங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆண்டவர் இந்த வாரத்தில் என்னென்ன செய்ய போகிறார்? முதலாவது காரியம், யோபான் எழுதின சுவிசேஷம் 2:9 குறைவு நிறைவாக மாறும். மேலே உள்ள வசனத்தோடு இதை பொருத்தி பாருங்க, துக்கப்படுவீர்கள் துக்கம் மாறும், அப்போ குறைவு வரும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் குறைவு உண்டாகும். குறைவே வராதுன்னு பைபிள் சொல்லலை. இயேசு அழைக்கப்பட்டிருந்த கானாவூர் கல்யாணத்தில் இயேசு இருக்கும் போதே குறைவு உண்டாகும். ஆனாலும் அந்த குறைவு இயேசுவினால் நிறைவாக மாறுகிறது. எப்போ? கீழ்ப்படுகிற பொழுது. அங்கே இருந்த வேலைக்காரர்கள் இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால இருந்த மிகப்பெரிய குறைவு மிக லகுவாக நிறைவாய் மாறுகிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி. அது நஷ்டத்தை கொண்டு வர்றது போல இருந்தாலும், கஷ்டத்தை கொண்டு வர்றது போல இருந்தாலும், அவர் சொல்லுகிற வார்த்தைகளை, அவர் உங்களோடு இடைப்படுகிற பேசுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே செவி கொடுங்கள். உங்கள் குறைவு நிறைவாக மாறும். இரண்டாவது, ஆதியாகமம் 50:20 தீமை நன்மையாக முடியும். யோசேப்பு சொல்றான், நீங்க எல்லாரும் எனக்கு என்னலாமோ நினைச்சீங்க, கர்த்தர் இந்த தீமைகளை எல்லாம் நன்மையாக முடிய பண்ணினார். எப்போ? அடங்கி இருக்கும் பொழுது. வாழ்க்கையில சில தீமைகள் வரும், தீமை உண்டு, அந்த தீமையை கர்த்தர் நன்மைகளாக மாற்றுகிறார், நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார். இதை புரிந்து கொள்ளுங்கள். தீமை வராதுன்னு சொல்லலை, வரும். அந்த தீமை எதுக்கு அனுமதிக்கப்பட்டது என்றால், ஒரு நன்மைக்கு ஏதுவாக. நன்மையை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் தீமையை பயன்படுத்துகிறார். இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சோர்வுங்கிறது வராது, மனத்தளர்ச்சி என்பது வராது. கர்த்தர் நல்லவர். யோசேப்பு எல்லா நிலைகளிலும் அடங்கியிருந்தான். அவன் மேல காரணமில்லாத குற்றச்சாட்டுகள் வரும்போதும்
நிரூபிக்க துடிக்கவில்லை, அடங்கியிருந்தார். எல்லா நிலைமைகளிலும் தன்னை அடக்கி கொண்டார். ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்ன வாக்கு நிறைவேறணுங்கிற ஒரு காரியத்திற்காக. எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது, ஏற்ற காலத்தில் உயரும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும். யோசேப்பு அதை செய்தார், கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இப்போ தீமையை அனுபவிக்கிறீர்களா? இந்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். மூன்றாவது, சங்கீதம் 30:11, உங்கள் புலம்பலை கர்த்தர் ஆனந்த கழிப்பாக மாறப்படுவார். ஒருவேளை புலம்பல்ங்கிறது என்ன? கஷ்டம் வந்துட்டு போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, அந்த கஷ்டம் நிலைக்கும் பொழுது, தொடரும் பொழுது, பிரச்சனைகள் தொடருகிற போது, நாம் விரும்பாதவைகள் தொடருகிற போது, அதை பற்றிய எண்ணங்கள், அதை பற்றிய பேச்சு, யாரை பார்த்தாலும் அதை சொல்லணுங்கிற எண்ணம், ஜபத்தில் உட்காரும் போதெல்லாம் அந்த காரியம், இது ஒரு புலம்பலாய் மாறுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் அவரை நோக்கி கெஞ்சுகிறேன், கெஞ்சினேன் முழங்கால் போட்டு, உங்கள் புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறணும்னா கெஞ்சுங்க, அவருடைய சமூகத்தில் அழுது கெஞ்சுங்க. ஒரு குழந்தை எப்படி அழுது கெஞ்சி தனக்கான ஒரு காரியத்தை வாங்கி கொள்ளுகிறதோ, பெற்றுக்கொள்ளுகிறதோ, அதை போல நீங்களும் தேவ சமூகத்தில் கெஞ்சி, ஆண்டவரே என் புலம்பல் மாறட்டும்னு கேளுங்களேன், அதே புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இறுதியாக யோபு 42:10, சிறையிருப்பு மாறும். கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். எப்போ தெரியுமா? அவன் உறுதியாக இருந்ததினாலே. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், போராட்டம் நிறைந்தது, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்கிற ஒரு பெரிய போர்டை ஆண்டவர் நமக்கு முன்னாடி மாட்டிட்டார். அதை பார்க்கும் போதெல்லாம் தெரியும், எஸ் இது நல்லது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. சங்கீதக்காரன் சொல்கிறான், உபத்திரவங்களை காணும் பொழுது சோர்ந்து போகாதீங்க, பிரச்சனைகள் வரும்போது அமிழ்ந்து போகாதீங்க, இவைகளெல்லாம் ஒரு உயரத்திற்குத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர், சிறையிருப்பு மாறும். எப்போ? அவன் அவன் உறுதியாக இருந்தான். யோபு சொல்கிறான், எல்லாரும் அவனை நெகட்டிவாக பேசும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். தான் கொண்ட விசுவாசத்தில் இம்மி அளவு கூட அவன் விலகலை. இப்படிப்பட்ட ஆட்களை தான் கர்த்தர் சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவார். தாகத்தோடும் எதிர்பார்ப்போடும் கண்ணீரோடும் நெஞ்சு பொறுமலோடும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல செய்தி, உங்கள் நிலைமைகளை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். உங்கள் நிலைகளை கர்த்தர் மாற்றுவார் என்று விசுவாசியுங்கள். இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களை சாட்சிகளாய், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களில் அநேகரை, ஆமாம் பாஸ்டர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாக நான் போனேன், குறைவு வந்தது, துக்கம் வந்தது, தீமை வந்தது, புலம்பல் இருந்தது, சிறையிருப்புக்குள் சிக்கி இருந்தே கர்த்தரனை வெளியே கொண்டு வந்தார் என்கிற சாட்சிகளை கர்த்தருடைய நாம மகிமை கண்டு சொல்லுங்கள். ஆண்டவர் மகிமைப்படுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, அருமையான நல்ல வேலைக்காக துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுகிற உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிற வார்த்தையின்படி வாழ்க்கையிலே குறைவுகள் வந்தாலும், தீமைகள் வந்தாலும், புலம்பல் வந்தாலும், சிறையிருப்புகள் வந்தாலும், இவைகள் எனக்கு நிரந்தரமானதல்ல, என்னோடு இருக்கிற தெய்வம் இதன் வழியாக என்னை நடத்தி ஒரு உயரத்திற்கு கொண்டு செல்வார் என்கிற விசுவாசத்தை ஒவ்வொருவருக்குள்ளாக கர்த்தர் கட்டளையிட்டார். நீர் பேசினதற்காக நன்றி. உன்னுடைய வார்த்தைகளை காத்து கொள்ள விசுவாசிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய். நீங்கள் மகிமைப்படுவீங்க. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.